விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு ஃபியூச்சர் ட்ரீம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ருக்காங்க. பேர் வந்து ஃபியூச்சர் ட்ரீம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சின்ன வெங்காயம் காய் ஊற என்னென்ன மருந்துகள் கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. சின்ன வெங்காயம் வந்து சாகுபடியில் வந்து நம்ம வந்து காய் ஊற அப்படின்னா காய்கள் வந்து நல்லா பெரிய சைஸாகவும் அதிக இடையுள்ள காய்களும் அதிக எண்ணிக்கையிலான காய்களும் வர்றதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது பொதுவாக வந்து சின்ன வெங்காயம் வந்து இந்த காய் வைக்கக்கூடிய பருவங்களில் வந்து நம்ம சில வகையான டானிக்குகள் மற்றும் சில வகையான உரங்கள் கொடுக்கறது மூலமாக அதிக இடையுள்ள காய்கள், அதிக கலர் வரக்கூடிய காய்கள், அதிக இடையுள்ள காய்கள் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான காய்கள், அதன் மூலமாக அதிக மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். முக்கியமாக வந்து இதில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு அம்மோனியம் சல்ஃபேட், அம்மோனியம் சல்ஃபேட் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை காய் வந்து சின்னதாக இருக்கும்போது, அந்த காய் வந்து சின்னதாக உருவாக ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து அம்மோனியம் சல்ஃபேட்ன்றது ஏக்கருக்கு அரை மூட்டையே போதும். ஏன்னா சல்ஃபர் இருக்கிறதுனால அது வந்து நோயையும் கண்ட்ரோல் பண்ணும், அதே நேரத்தில் காய்கள் வந்து அதிக திடமாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும். இந்த அம்மோனியம் சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஒரு அரை மூட்டை, அதாவது 1 தடவை ஒரு அரை மூட்டை, அடுத்து ஒரு 15 நாளில் அல்லது 10வது நாளில் இன்னொரு அரை மூட்டையை போடலாம். இல்லை அரை மூட்டை போட்டாலே போதும், குறைந்தது அரை மூட்டையாவது போடலாம். ஏக்கருக்கு அம்மோனியம் சல்ஃபேட் வந்து ஒரு 25 கிலோ போடுறது மூலமாக என்னாகும்னா அந்த காய்கள் வந்து நல்ல திடமாகவும் நல்ல உறுதியாகவும் பெரிய அளவிலான காய்களும் அதிக எண்ணிக்கையிலான காய்களும் அப்படி உருவாகிய காய்கள் வந்து அதிக இடை உள்ளதாகவும் பெரிய சைஸில் உள்ளதாகவும் வரும். அம்மோனியம் சல்ஃபேட் முதலாவது இது வந்து அடி உரமாக நம்ம வந்து உரத்து கூட போடலாம். ஒன்று இப்படி போடும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இது கூட வந்து நமக்கு ஏதாவது நோய்கள் தென்படுது அப்படின்ற பட்சத்தில் கார்பன்டசிம் மேங்கோசப் அல்லது இந்த மாதிரியான கார்பன்டசிம் மேங்கோசப் ஏதாவது ஒரு மருந்து கலந்து இதில் ஏக்கருக்கு ஒரு 1/2 கிலோ அப்படின்ற விதத்தில் எடுத்து அதையும் வந்து சேர்ந்து கலந்து போடலாம். இதில் நோய்கள் தெரியாட்ட இந்த அம்மோனியம் சல்ஃபேட் மட்டுமே போதும், அல்லது கார்பன்டசிம் மேங்கோசப் சேர்த்து போடலாம். இதில் வந்து அப்படி சேர்த்து போகிறது மூலமாக நமக்கு வந்து நோய்களும் கண்ட்ரோல் ஆகும், அது மாதிரி காய்களும் அதிக இடை உள்ளதாகவும் அதிக எண்ணிக்கையிலான காய்களும் அதிக மகசூல் வரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அது மாதிரி இலைவழி தெளிப்பாக ஃபோலியோ அரம்பிளிகேஷனாக நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 வார இடைவெளியில் 10 நாள் இடைவெளியில் நம்ம 2-3 தடவை வந்து சில மருந்துகள் கொடுக்கலாம். அதில் முதலாவது வந்து ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி, இந்த ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம். ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து கொடுக்கும்போது காய்கள் நல்ல பெருசாகவும் அதிக இடை உள்ளதாகவும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது மாதிரி நல்ல ஷைனிங் இருக்கும். காய்கள் வந்து அதிக திடமானதாகவும் நல்ல இடை உள்ளதாகவும் பெரிய சைஸாகவும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோ பிராசினோ லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய டானிக். ஹோமோ பிராசினோ லைட் வந்து தண்ணிக்கு ஒரு 10 மில்லி, ஹோமோ பிராசினோ லைட் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து இதையும் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். உதாரணமாக ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 100 மில்லி எடுத்து ஹோமோ பிராசினோ லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக் வந்து டபுள் அப்படிங்கிற பேரில் கோதரேஜில் வருது. அது மாதிரி ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி அப்படின்றத பார்த்தோம். இது வந்து யூபிஎல்ல ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் வந்து யூபிஎல்ல கைனக்ஸ் அப்படின்ற பேரில் வருது. இந்த 2 டானிக்குமே மிகவும் அருமையாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த அமினோ ஆசிட் சொல்லக்கூடிய டானிக் ஃபேண்டாக்ன்ற பேர்லாம் வருது. இது 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து இதையும் ஸ்ப்ரே பண்ணலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி இந்த ஃபேண்டாக் அப்படின்ற டானிக் வந்து எடுத்து கொடுக்கலாம். இது கொடுக்கும்போதும் இதுவும் வந்து அதிக இடை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அமினோ ஆசிட் இந்த மாதிரியான டானிக்கள் கொடுக்கும்போது நமக்கு வந்து அதிக இடையுள்ள இது வரும். அது மாதிரி வந்து சில வகையான டானிக்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்என்னும் கலந்த மாதிரி இருக்கும். உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோஷி போன்ற டானிக், சுமீரமில் வரக்கூடிய ஹோஷி போன்ற டானிக்லாம் எம்என் கலந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான டானிக் கிடைச்சாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 லிருந்து 30 மில்லி அப்படின்னு எடுத்து அதையும் ஸ்ப்ரே பண்ணலாம். இது எல்லாமே ஸ்ப்ரே பண்ணணுமா வெங்காயத்துக்கு அப்படின்னா அப்படி கிடையாது. உங்கள் ஏரியாவில் எது கிடைக்குதோ அதில் 1 or 2 2 தடவை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும். உதாரணமாக உங்கள் ஏரியாவில் வந்து ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் கிடைக்குது, ப்ளஸ் வந்து ஹோமோ பிராசினோ சொல்லக்கூடிய டபுள் கிடைக்குது அப்படின்னா இது ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து இந்த காய்கள் உருவாகக்கூடிய டைம் அல்லது காய்கள் பிடிக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அது மாதிரி சொன்ன மாதிரி நம்ம வந்து அம்மோனியம் சல்ஃபேட் வந்து ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ, 20 லிருந்து 25 கிலோ அளவு அம்மோனியம் சல்ஃபேட் போடலாம். இல்லை வேறு எதுவும் போடலாம், அம்மோனியம் சல்ஃபேட் இதெல்லாம் வேறு எதுவும் போடலாம்னா நீங்கள் தாராளமாக கால்சியம் நைட்ரேட் வந்து ஸ்ப்ரேயாகவும் கொடுக்கலாம். கால்சியம் நைட்ரேட் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 கிராம்லேருந்து 40 கிராம் அதிகபட்சம், கால்சியம் நைட்ரேட் 10 லிட்டர் தண்ணிக்கு 30 லிருந்து 40 கிராம் அளவு ஸ்ப்ரே பண்ணுறது. இதுவுமே வந்து இந்த காய்களை வந்து நல்ல பெருசாக, வெங்காய காய்கள் வந்து நல்ல பெருசாகவும் அதிக இடை உள்ளதாகவும் நல்ல ஷைனிங்காகவும் காய்கள் வந்து விரைவில் வந்து முத்தி வரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதனால் இதெல்லாம் கொடுக்குறது வந்து உங்களுக்கு காய்கள் வந்து திடமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இங்கே வந்து நீ தாராளமாக கொடுக்கலாம். அது மாதிரி கால்சியம் நைட்ரேட் நம்ம சாயில் அப்ளிகேஷனாக பண்ணுறாங்க, ஒரு ஏக்கருக்கு 20லிருந்து 25 கிலோ நம்ம சாயில் அப்ளிகேஷனாக பண்ணலாம். கால்சியம் நைட்ரேட் வந்து ஏக்கருக்கு 20லிருந்து 25 கிலோ சாயில் அப்ளிகேஷனாக பண்ணலாம். நான் அம்மோனியம் சல்ஃபேட் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணலாம், அல்லது கால்சியம் நைட்ரேட் பண்ணுறாலும் பண்ணலாம், தாராளமாக. அதுவுமே வந்து நல்ல சத்துக்கள் உள்ளது தான். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல காய்கள் வந்து திடமானதாகவும் பெருசாகவும் வரும். அது மாதிரி வந்து உங்களுக்கு
நீங்கள் அது ரெடி பண்ணும்போதே, வயல் ரெடி பண்ணும்போதே நன்றாக உழுது வந்து நன்றாக முக்கிய தொழு உரம், முக்கியமாக நன்றாக முக்கிய தொழு உரம் கிடச்சிதுன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து குறைந்தது 5 டன்லேருந்து 7 டன் அளவு, ஒரு ஹெக்டேருக்கு வந்து 20 டன் அளவு, 15 டன் அளவு, குறைந்தது 15 டன் அளவாவது போடணும். அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு குறைந்தது 5 டன் அளவாவது நீங்கள் தொழு உரம், நன்றாக முக்கிய தொழு உரம் போட்டு வயலை தயார் பண்ணிங்கனாலே இந்த மாதிரியான வெங்காயம் போன்ற வகைகள் அல்லது கிழங்கு வகை பயிர்கள் மற்றும் காய்கறி வகை பயிர்கள்லாம் வந்து நல்ல அதிக எடையும் அதிக வளர்ச்சியும் அதிக இடையும் வரக்கூடியதாக இருக்கும். நல்ல உரங்கள் வந்து நீங்கள் போடக்கூடிய அளவுகளை கூட குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இந்த உரங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் இலைவழி தெளிப்புறங்கள் எது கிடைச்சாலும் கொடுக்கலாம், ஆனால் சொல்லக்கூடிய அளவுகளில் கொடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன இந்த உரங்கள் எல்லாம் காய்கள் வந்து நல்ல பெரிதாக வளர்வதற்கு, பெரிதாக சைஸ் வர்றதுக்கும், நல்ல இடை வர்றதுக்கும், தனி வெங்காயத்தினுடைய இடை வந்து அதிகம் வர்றதுக்குமான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். எல்லாத்தையுமே ஒரே டைமாக பயன்படுத்த வேண்டாம், ஏதாவது சொன்னதில் 1-2 உதாரணம் வந்து நான் அமோனியம் சல்பேட்டு ஏக்கருக்கு அரை மூட்டை போடுறேன் அப்படின்னா போடலாம், அது கூட வந்து இந்த ஆப்டோசிலிசிக் ஆசிட் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம், ஒரு தடவை ஸ்ப்ரே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 10-15 நாள் இடைவெளியில் ஹோமோபிராசினாய்டு கொடுக்கலாம், அல்லது ஹோமோபிராசினாய்டு நான் 2 டைமாக ஸ்ப்ரே பண்ணலாமான்னு அப்படி கூட பண்ணலாம். ஆனால் 2 டானிக்காக கொடுக்குறதும் நல்லா ரிசல்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு அதிக இடையுள்ள வெங்காயங்கள் வரும். அது மாதிரி வெங்காயங்களில் வந்து வேறு எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சாகுபடியில் வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னா வேறு எதுவும் தனிப்பட்ட முறையில் கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து வரலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.